குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெரிக்கிறதா, இதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை வந்து சந்திக்காதவர்கள் இருக்கவே முடியாது. ஒரு ரூபா இருந்தாலும் கடன் தான், ஒரு கோடி ரூபா இருந்தாலும் கடன் தான், ஒரு லட்சம் கோடி இருந்தாலும் கடன் தான், கடன் கடன் தான். ஸோ இந்த கடன் பிரச்சனைகள் நம்ம கழுத்தை நெரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு குழப்பங்கள் இருக்கும். நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு தெளிவுன்னு கிடைக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அந்த தெளிவுன்ற ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா அந்த விஷயத்தை விட்டு ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துட முடியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். ஏன்னா இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு கிடைத்த அந்த தெளிவு உங்களுக்கும் கிடைத்தால் அந்த இறைவன் உங்களையும் ஆசீர்வதிப்பான். அதில் எந்தவித எல்லளவும் அதில் ஐயம் கிடையாது. இந்த கடன் பிரச்சனை அப்படின்றத பற்றி முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த பணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் ஒரு ஃப்ராங்கான ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இதை பற்றி பேசுகிறனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய உண்மையை ஃப்ராங்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆதிக்க சக்தியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும், ஒரு பேங்கிங் செக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபினான்ஷியல் செக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக மிகப்பெரிய உந்து சக்திகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உலகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மனிதனுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டு அவனை ரத்தமும் அவனுடைய மூச்சையும் அவனோட பிராணனையும் சக்கையாக உறிஞ்சி அவனோட உழைப்பை பணமாக மாற்றி அவங்களோட லக்ஸரினஸை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இருக்கக்கூடிய உண்மை. இதில் மறுத்து பேசுகிறதுக்கு, மறைச்சி பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் என் மேலே டவுட் இருந்தாலும் கூட, ஆல்மோஸ்ட் உங்களுக்கே இதனுடைய உண்மை புரிஞ்சுருக்கும். சப்போஸ் டவுட் இருந்தால் கூட உங்கள் பக்கத்தில் தெளிவாக இருப்பவர்கள், இல்லை ஞான தெளிவு அடைந்தவர்கள் யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், இதுதான் உண்மை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறவங்க உங்களை வேலை உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஒரு சொற்பமான ஒரு பணத்தை கொடுத்துட்டு, உங்களோட ஆசையை பயன்படுத்தி உங்களை ஒரு சர்க்கிளில் சுத்த விட்டுக்கிட்டு அவங்க அந்த பணத்தை ஃபுல்லாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தெளிவு இல்லைனாவே ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா பிரச்சனையிலையும் நம்ம மாட்டிப்போம். ஏன்னா மனிதனுக்கு ஆசை என்பது இருக்கும் வரை நிச்சயமாக அவன் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டே தான் இருப்பான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகள் கூட எடுத்துங்க. ஒரு டிவி வாங்கணுன்ற ஒரு ஆசை இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு 2000 ரூபா 3000 ரூபா உங்கள் பாக்கெட்டில் இருக்குன்னா, மிஞ்சி போனால் கடன் வாங்கி வாங்குறது ஒரு 5000 ரூபா வரைக்கும் கடன் வாங்கி ஒரு டிவி வாங்கலாம் நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன். அங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவமான ஒரு மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எப்படி அவங்கள வந்து டீச் பண்ணியிருப்பாங்கன்னா, 5000 ரூபா மென்டாலிட்டியில் வர்றவனுக்கு 15000 ரூபா 20000 ரூபா டிவி அவன் தலையில் கட்டுன்ற மென்டாலிட்டியில் தான் அவங்க அங்கே உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆசையோட அந்த இண்டிவிஷன் அந்த ஒரு தூண்டுதலில் இருக்கிறதுனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போனோடனே உங்கள்கிட்ட பணமே இல்லைனா கூட உங்களோட பேன் கார்டை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலையில் இஎம்ஐயில் ஒரு பொருளை கட்டிடுவான். 15000 20000 அது உங்களுக்கு தேவையே இல்லைனாலும் கட்டிடுவான். இந்த மாதிரி தான், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருள்களையும் உங்களுடைய ஆசைகளை பயன்படுத்தி, பொருள்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய வீடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த கல்யாணத்திற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பணமாக இருக்கட்டும், பொருளாதாரமே இல்லைனாலும் பொருளாதார சீரழிவுக்குள்ளே அடுத்து நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு வரும். ஒன்று, நம்ம சம்பாதிக்கணும், சம்பாதிக்க முடியல அப்படின்னா கடன் வாங்கணும். இது ரெண்டே ஆப்ஷன் தான். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட தேவைகள் என்பது மிக குறைவு தான். 3 வேளை சாப்பாடு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் தான். ஆனால் இதை கடந்து நமக்கு எனக்கு இது வேணும் அது வேணும், ஆசைகள் இருப்பது தவறல்ல, ஆனால் பேராசைகளாக அது போகும்போது உங்களுடைய வாழ்வாதாரத்தையே பாதித்து நம்மளை நடுத்தருவு கொண்டு வந்துடும். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் ஏதோ நம்ம எல்லாருமே தெரியாமல் தான் தவறு பண்ணுறோம். ஒரு கட்டத்தில் ஒரு சில இடங்களில் தெரிந்து தவறு பண்ணுறது, ஆசைன்னு தெரிஞ்சும் போய் சில இடங்களில் நம்ம மாட்டிக்கிறோம். ஆனால் என்னென்ன அந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது, நம்மளுடைய அறியாமை, நம்மளோட பேராசை நம்ம கண்ணை மறைச்சிடும். அந்த இல்யூஷன் மறைக்கும் போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு விக்டிமாக தான் இருப்போம். பாதிக்கப்பட்டவர்களும் அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்னென்னா, யாரும் கண் கலங்காதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க,
ப்ரெஷர் கொடுப்பாங்க, கடனை கட்டியே ஆகணும்னு வந்து நிற்பாங்க, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. பயப்படணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த உலகமே அப்படிப்பட்ட கட்டமைப்பில் தான் இயங்கிட்டு இருக்குன்றப்ப நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. தெளிவடைந்து வெளியில் வர்றவங்க ரொம்ப கம்மி தான், தெளிவில்லாமல் உள்ளுக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்னென்னா மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கழுத்தில் கத்தி வச்சு உங்களை கொலை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? முடியாது. இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டமே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருத்தனால் கட்ட முடியும்னு தெரிஞ்சால் மட்டும் அவனுக்கு கடனை கொடு, கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு கடனை கொடுக்குறன்னா கடன் கொடுக்குறவன் மேலே தான் தவறு அப்படின்னு சொல்லி சட்ட அமைப்பு நமக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிது. அதனால முதல்ல பயப்படாதீங்க, நம்ம ஏமாத்திட்டு ஓடணும் அப்படின்றது நம்மளோட மென்டாலிட்டி கிடையாது. நம்ம கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறோன்றப்போ கடன் கொடுத்தவர்கள் அந்த இன்ட்ரெஸ்ட், அவங்களும் ஒரு தொழில் தான் பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த தொழில் பண்ணும்போது நம்ம முடியாத நிலைமையில் இருக்கிறப்போ நம்மளோட கழுத்தை வந்து நெரிக்கிறாங்க, நமக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். உங்களுக்கு என்ன தான் ப்ரெஷர் கொடுத்தாலும், உங்களுக்கு ஓயாமல் ஃபோன் கால்ஸ் பண்ணாலும் கூட நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களிடம் இருந்தால் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. யாரையும் பிளான் பண்ணி ஏமாற்றணும்னு நீங்கள் நினைக்காத ஒரு நண்பராக ஒரு மனிதராக இருக்கும் பட்சத்தில் இதற்கு நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மென்டாலிட்டியில் இருக்கிறவனுக்கு இயற்கை சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் அமையும், அந்த பிஸ்னஸ் மூலிமா அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே வந்து கிளியர் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்காக உங்களுக்கு உயிரை மாய்த்து கொள்ளணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. தற்கொலை எண்ணங்களுக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா நீங்கள் எகெயின்ஸ்டாக திரும்பி ஒரு செகண்ட் நின்று அவங்கள கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதற்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களிடத்துல இருக்கிறது ஆசை தான், அதிக வட்டிக்கு கொடுத்து உங்ககிட்ட பணம் வாங்கணும் நினைக்கிறது அது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆசை. ஒருவேளை அவங்க குறைந்த வட்டிக்கு உங்ககிட்ட உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா கூட அதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் கட்டலாம். அவங்க கேட்கலாம், கட்ட முடியலன்னா எதுக்குடா நீ வாங்குற அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கலாம். ஆனால் உங்களுடைய சூழ்நிலை அடுத்த செகண்ட் எப்படி இருக்குன்றது உங்களால் இல்லை, யாராலையும் அதை நிர்ணயிக்க முடியாது. அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கிறப்ப உங்களோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கே தெரியாது. இப்போ நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா 2020 ஃபுல்லாக கொரோனாவில் போகணும்னு. யார் நினச்சி பார்த்தா டைட்டானிக் கப்பல் ஆசாசையாக தான் கட்டினாங்க, ஆனால் அந்த டைட்டானிக் கப்பல் கடலுக்குள்ளே போகுன்றது யாருக்கு தெரியும் போயிட்டு இருக்கும்போது? இந்த மாதிரி எதுவுமே அடுத்த செகண்டுக்கு இந்த உலகத்தில் உத்தரவாதம் கிடையாது. அதுபோல தான் நீங்கள் வாங்கின கடனுக்கும் உத்தரவாதம் என்பதே கிடையாது. நம்ம உயிருக்கே உத்தரவாதம்ன்ற இல்லைன்றப்போ நீங்கள் வாங்கின கடனுக்கு மட்டும் எப்படி உத்தரவாதம் இருக்கும்? அதனால் எதற்கும் பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். நீங்கள் கடனை திருப்பி கட்டணுன்ற அந்த ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட்டில் அந்த உண்மையோடு இருந்தால் மட்டும் போதும், இந்த உலகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பயந்து ஓடணுன்ற அவசியமே கிடையாது. அவன் சில்லி போர்சன்ஸோட அந்த பயம்பொறுத்தலுக்காக, அந்த ஒரு கஷ்டங்களுக்காக, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நெருடல்களுக்காக, அந்த நெருக்கத்துக்காக நீங்கள் கஷ்டப்படணும் கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. அதற்காக நீங்கள் அடுத்தது ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். என்னென்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் தெளிவு நீங்கள் பட்டுட்டீங்கல்ல, கடனில் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக 3 சான்ஸ் கொடுப்பான். 3வது சான்ஸையும் கையில் விட்டுட்டு நீங்கள் உட்காரக்கூடாது. அடுத்த சான்ஸ் கொடுக்குறானா மொத்த கடனையும் அடைச்சிட்டு கடன் இல்லாத வாழ்க்கையை, 10 பைசா ஆனாலும் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து தான் செலவு பண்ணணும். கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது, மற்ற இஎம்ஐயில் வாங்குறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது, புது கார் வாங்குற போல ஒரு செகண்ட்ஸ் காரை வாங்கிட்டு போயிடுங்க. புது குவாலிட்டியிலே நல்ல கார் இருக்குது, அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுங்க. கடன் இல்லாத வாழ்க்கையே உங்களுக்கு மேக்ஸிமம் நிம்மதியை கொடுக்கும். கடனோடு வாழ்ந்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட நிம்மதியாக வாழ முடியாது. மெயினாக கடனை கண்டு பயப்படாதீர்கள், தோண்டி விடாதீர்கள். இந்த பிரபஞ்சம், இந்த மக்கள் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே கடன் பிரச்சனையில் தான் இருக்காங்க. அதனால் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் செஞ்ச தவறை உணரும் போதே இறைவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உணராமல் இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. உணர்ந்துட்டீங்கன்னா அடுத்த ஹெல்ப்ன்றது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. மேஜிக்கலாக மிராக்கலாக அவங்க முன்னாடி அப்பியர் ஆகும். அப்படி அப்பியர் ஆகும்போது அதை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் அதே தவறை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா மறுபடியும் அதில் பாதாளத்துக்குள்ளே போயிடுவீங்க. மீண்டும் அதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் கடினமாகிவிடும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.